வணக்கம் நண்பர்களே, நீ நம்ம வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய கேடிஎம் ஆர்சி 200 நம்ம ஃபயர் ட்ராகனை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூம் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரரை பார்த்திங்கன்னா கழட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இது வெளியில் எங்கேயாவது கடையில் கொடுத்து பண்ணலான்னு பார்த்தா என்னோடய செகண்ட் ஜென்ரேஷன், ஸோ புது மாடல். ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ டைரெக்டாக பார்த்திங்கன்னா கேடிஎம் ஷோரூம் வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மிரரை பார்த்திங்கன்னா கழட்டியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டோட்டல் டூமு டோட்டல் செட்டு அப்படியே டோட்டலாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு வித்தியாசமான ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற லீலா கார்ஸ் ஸ்டிக்கர் கடையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னோடய வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஸோ பண்ணியிருக்கேன், டீட்டெயில் அப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி ஒரு மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற வாசி. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஐடியா பிளானில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றக்காக தான். ஃப்ரண்ட்டில் வண்டியோட டூமில் பார்த்தீங்கன்னா அந்த வின் பிளாஸ்டில் என்னென்னமோ கலர்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து வந்து போகுது. பட்டு என்னோடய சாய்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும், ஏன்னா என் வண்டி என்னோடய ஃபயர் ட்ராகன்ற போது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அது யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வண்டி இருக்கணுன்றக்காக நான் ஒன்று யோசிச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மோக்குன்றது என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் என்னென்னா இந்த லைட் ஷேட் லைட் ப்ரௌனோ இல்லை லைட் பிளாக்கோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுத்துருக்க கலர் பார்த்திங்கன்னா லைட் பிளாக்கு. இப்போ அதை தான் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுறாங்க ஃப்ரண்ட்டில், அப்படியே டூமை டோட்டலாக பார்த்திங்கன்னா அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு சடனாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா பார்த்திங்கன்னா தோணுச்சு. ஸோ என்னென்னா நான் இப்போ தான் பார்த்திங்கன்னா வண்டி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு பேக்கில் தான் பார்த்திங்கன்னா வண்டி புதுசாக வாங்கியிருந்தேன். நான் வண்டி டெலிவரி எடுத்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, அட்டாச் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வண்டி சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கி மாடிஃபை பண்ணியிருக்கேன், அக்சசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் அதை அந்த வீடியோலாம் எங்கே பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பண்ணியிருந்தேன், கிராஸ் கார்டு பண்ணியிருந்தேன், ப்ளஸ் லிவர் கார்டு பண்ணியிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பண்ணலாம் வண்டியை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம். இன்னொன்று இதுவும் சேஃப்டிக்காக தான், ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம போகும்போது ஸ்பீடாக போகும்போது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்படின்னு நம்ம க்ரூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓவர ஆப்போசிட்லேருந்து பார்த்திங்கன்னா காத்தடிக்கும். ஸோ அதில் வந்து க்ராச் ஆகும், க்ராக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும், ஏன்னா என்னோடய வண்டியோட மாடலே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே இருக்குது. ஸோ அதனால் என்ன தான் க்ராச் ஆனாலும் கோடு விழுந்தாலும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், அதனாலேயும் ஒரு பாயிண்ட். இன்னொன்று எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை வண்டியை ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா மாடிஃபையாக ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதை இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா பிளானிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதுமாதிரி மாடிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்றக்காக தான். இன்னொன்று வண்டிக்கும் சேஃப்டின்ற மாதிரி முடிஞ்சிடும். ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட்டில் இருக்க என்னோடய வண்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேலே வின் பிளாஸ்ட்டு, கீழே சென்டரில் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு, ரைட் அண்ட் லெஃப்டில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர். ஸோ நாலுத்துக்குமே பார்த்திங்கன்னா பண்ணணும். அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன், அது பண்ணுறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் அது நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்றத. நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா டாட்டாக பார்த்தீங்கன்னா அந்த என்னோடய வண்டி ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும், டாட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஏன்னா பாதிக்கு பாதி அந்த ஒரு ஷேப்பில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதுக்கு மேலே இருக்கிற அந்த வின் பிளாஸ்டிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்மோக் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழே வந்து வேறு மாதிரி ஒன்று பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் தாட்டு. ஸோ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றத ஆஹா டோட்டலாக முடிச்சிட்டாங்க, மேலே மட்டும் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அந்த லேயர் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனிஷில் அப்படியே தெரியுது உங்களுக்கு. ஸோ மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க, நல்லாயிருக்கு.
தென் செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்லேயும் அந்த ரைட் சைட்லேயும் அந்த டாட் டாட்டாக வருதுல்ல, அந்த இடத்துக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா வண்டியோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் பிளாக்கும் அண்டு கிளாசிக் ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்குது. ஸோ கிளாசிக் பிளாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் விட்டோம்னா அந்த வண்டியோட கொஞ்சம் மேட்ச் ஆகுமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. அந்த பிளாக்கை ஏன் நான் கரெக்டாக அந்த டாட் டாட்டுக்கு அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் அப்படின்றது வண்டி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுதான் இப்போ ட்ரை பண்ணுறாங்க லெஃப்ட் சைடில். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் சொல்லணும், இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா என்னோடய வண்டிக்கு அந்த பண்ணிகிட்ருக்காங்களே ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்காங்களே, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னோடய வண்டிக்கு பார்த்திங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நான் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட தான் ஸ்டிக்கரே அப்படின்ற மாதிரி வந்துட்டாலே பார்த்திங்கன்னா நான் இவங்க கடையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது எதனால் சொல்கிறேன்னா அந்த யூடியூப் என்னோடய யூடியூப் நேம் இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபயர் ட்ராகன்னு சொல்லி டைப் பண்ணியிருப்பேன், அந்த ஸ்டிக்கரும் பார்த்திங்கன்னா இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இங்கேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சேம் இதே கலர் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்குற யாராவது கண்டிப்பாக கும்போணம் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் உண்மையாகவே சூப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி டைமிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு போகாமல் கரெக்டாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே கரெக்டாக முடிச்சிடுறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த டாட் டாட்டாக இருக்கிற அந்த ஒரு இடம் மட்டும்தான், இண்டிகேட்டருக்கும் கிளாசிக் பிளாக் கிடையாது. ஆக்சுவலாக என் மைண்டில் இருந்தது பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாசிக் பிளாக்கு இல்லை மேட் பிளாக்கு அந்த மாதிரி பண்ணிடலாம், கரெக்டாக அந்த ஹெட்லைட்டில் மட்டும் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக அது எல்லாருமே பண்ணுவாங்க, சரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்றக்காக தான் என் மைண்ட் தாட்டில் இப்படி தோணுச்சு. அதனால் மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரில, ஏன்னா ஏன் வண்டியில் அதனால் எனக்கு இப்படி தோணுச்சு, அதனால தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகே அவன் என்ன மாதிரி யோசிச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ இதுதான் நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா பண்ணுறோம். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கே பண்ணுறோம். ஏன் நான் அதில் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னா மேலே வின் பிளாஸ்ட்டும் ஸ்மோக்கில் இருக்க வாசி அதை இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்க இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மோக்கே ட்ரை பண்ணணும்னு வச்சிங்களேன், ரெண்டுமே கொஞ்சம் கம்பைண்ட் ஆகும்போது நமக்கு ஃபேடாக எதுவும் தெரியாமல் இருக்கும், ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 70% முடிஞ்சுது. கரெக்டாக சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் மட்டும் இருக்குது. பட் அங்கே என்ன பண்ணலாம், அங்கே என்ன கலர் பண்ணாலுமே வந்து அது ஏன்னா மேஜராக நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஹெட்லைட் தானே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே என்ன பண்ணுறது, ஸ்மோக் பண்ணாலும் லைட்டு டிம் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம், ப்ளஸ் அங்கே வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு கடைசியாக டிரான்ஸ்பரண்ட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த அண்ணன்கிட்ட கேட்டோம், இருக்குப்பா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே என்ன பண்ணிருங்க அப்படின்னோடனே. ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டு. ஸோ அதனால் நமக்கு வந்து லைட் ரிஃப்ளெக்ஷனும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஹெட் லேம்ப் அந்த கீழே மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டல் டிரான்ஸ்பரண்ட்டாக ஓட்டியிருக்கேன். அதையும் நான் எதுக்காக ஓட்டுறேன்னா ஆக்சுவலாக சில பேர் அதை ஒட்ட மாட்டாங்க, நான் எதுக்காக ஓட்டியிருக்கேன்னா அந்த இடம் கிராச் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம புது வண்டி வேறையா இத்தனைக்கும் நம்ம வேறு சம்பாரித்து வாங்குகிறோம் அப்படின்றதில் அதில் இன்னும் நமக்கு கொஞ்சம் அது மேலே பாசம் கொஞ்சம் அதிகம், அதனால் வந்து கிராச் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான். உண்மையாகவே பைக்கை லவ் பண்ணுறவங்க அந்த பைக் லவர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அவங்களுக்கு தான் இதோட ஃபீல் என்னன்றது தெரியும். ஸோ அதனால் பார்த்து பார்த்து பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த அடுத்தடுத்த ட்ரிப்பெல்லாம் இருக்குன்ற வாசி கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கணும், அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றக்காக தான் அந்த மாடிஃபை பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன். இத்தனை ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கேன். ஸோ இவ்வளோ லேயர் பார்த்திங்கன்னா இருக்குது. டோட்டலாக இதை நம்ம வெளில பண்ணோம் இல்லை இந்த கடையில் பண்ணோன்னா எவ்வளோ ஆகும் நீங்களாம் நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அதிகமாகவே போகும். பட்டு இங்கே நல்லாவும் பண்ணுறாங்க, அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 900 வந்திருக்கு.
ஸோ நான் உண்மையாக தான் சொல்கிறேன், 900 தான் எனக்கு டோட்டலாகவே வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டோட்டலாக முடிஞ்சது. அந்த மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் இது மட்டும் எடுத்துட்டாங்கன்னா டோட்டலாகவே முடிஞ்சது. இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பண்ணது உங்களுக்கு உண்மையாகவே ஓகே நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இல்லை உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற யாராவது என்னோடய வண்டி மாதிரியே சேம் வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் எதாவது மாடிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் எல்லாமே பண்ணியாச்சு, ஒரு 90% முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, இந்த அவுட்லைன் பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட அந்த ஆரஞ்சு கலர்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அந்த அண்ணன்கிட்டையும் கேட்டேன், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையே ட்ரை பண்ணேன். அதனால் அந்த அவுட்லைனில் மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். சும்மா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபயர் ட்ராகன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உண்மையாகவே ஃபயராக இருந்துச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பி. இதே மாதிரி இந்த கடையில் நீங்கள் எந்த வண்டிக்கு வேணாலும் கொண்டு போய் விடலாம். அதே மாதிரி காரு, பைக்கு, எந்த வண்டியாக இருந்தாலும் சரியாக அவங்க பர்ஃபெக்டாக ஸ்டிக்கர் வந்து பயங்கரமாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த கடையோட டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான். பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பை.